துதியின் ஏழு அம்சங்கள் வெற்றிகரமாக அஞ்சு அம்சத்தை முடிச்சிட்டோம். எத்தனை வாரத்தில் தெரியுமா? 15-16 வாரங்களில். போன வாரம் தெஹிலாவுடைய கடைசி பாயிண்ட் ஷபாக் தான் மெயினாக பேச போகிறேன்னு சொல்லிட்டு தம்னேலெல்லாம் போட்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் ஷபாக் எழுதிட்டேன். ஆனால் வந்த அந்த ஒரு பாயிண்ட்லேயே மாட்டிக்கிச்சு. ஒரே பாயிண்டில் ஆண்டவர் எத்தனை பேரோட பேசினார் போன வாரம். நிறைய பேர் என்கிட்ட திரும்ப ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இங்கே இருக்கிறவங்க கூட இல்லை ஆன்லைனில் பார்த்தவங்க, சிஸ்டர் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, கர்த்தர் எங்களோடு கூட பேசினார், ஏற்ற நேரத்துக்கு ஏற்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அநேகர். யூ நெவர் நோ, நம்ம தீர்மானிக்கிறது ஒன்று, கர்த்தர் செய்கிறது அவருடைய சித்தத்தை அவர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. அண்ட் தட் இஸ் வாட் ஷபாக் இஸ் ஆல் அபவுட். ஷபாக் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், கர்த்தரை சத்தத்தை உயர்த்தி அவரை அட்ரஸ் பண்ணுறது, அவரை நோக்கி பார்க்கிறது, பேசுகிறது, அவருடைய துதியை சொல்லி பிரஸ்தாபப்படுத்துகிறது. கமெண்ட், க்ளோரி, ப்ரைஸ், ட்ரயம்ப் எல்லாம் இருக்குதுல்ல. ஆண்டவரை போற்றி பேசுவது, அவரை உயர்த்தி அவருடைய மகிமையை சொல்லி அவரை கனப்படுத்தி பேசுவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முக்கியமாக தேவனுடைய செயல்கள், சில செயல்கள், அதை குறித்து நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதனுடைய ரொம்ப சிறந்த உதாரணம் வேதத்தில் தானியலின் புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால், அந்த ஷபாக் என்பதை செலுத்தினவர் அந்த இடத்துல தேவனை அறிந்த மனிதன் அல்ல, தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிய இஸ்ரவேல் சந்ததிக்குள்ளே இருந்தவர் அல்ல, ஒரு அந்நியனும் பரதேசியுமாய் இருந்தவன் அதை செலுத்தினான். வாசிக்கலாம் தானியேல் 4:37. யார் அந்த நபர், என்ன சொன்னார், எல்லாமே அதுல இருக்கு, வாசிக்கலாம். ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும், அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஓகே, இங்கே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோனின் ராஜா, சீரிய ராஜா என்ன செய்கிறான், அவன் சொல்கிறான், பரலோகத்தின் ராஜாவை நான் புகழ்ந்து, அதுதான் ஷபாக். இப்போ அவனுக்கு ஆண்டவரை புகழ்ந்து பாட தெரியாது, ஆண்டவரை கையை உயர்த்தி ஆராதிக்க தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சில காரியத்தை உணர்த்தின உடனே, அவன் அந்நியனும் பரதேசியுமாய் இருந்தால் கூட அவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்து அவன் உயர்த்தி பேசுகிறான். என்ன சொல்கிறான், பரலோகத்தின் ராஜாவை நான் புகழ்ந்து அவரை நான் உயர்த்தி அவரால் அகந்தையாய் நடக்கிற எல்லாரையும் என்ன செய்ய முடியும், தாழ்த்த முடியும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த நேபுகாத்நேச்சார் வந்து ஆண்டவருடைய கிருபையினால், தேவன் அலோவ் பண்ணதுனால ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டினா, ரொம்ப பெரிய அளவுக்கு உயர்ந்தான், எல்லாவற்றையும் செய்து கனத்தினாலும் அநேக ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட்ட போது உள்ளத்தில் பெருமை கொண்டான். பெருமை கொண்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறாரு, உன்னை வந்து ராஜாவாக மாற விட்டது நான் தான். உண்மையை சொல்ல போனால் நீ உன்னை உயர்த்தலை, நீ உன்னை இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரலை, ஆளுகைகளெல்லாம் என்னால் உண்டாகிறது என்பதை காண்பிக்கிறதுக்காகவே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்தார். அவனை உயர விட்டார், பெருமை கொள்ளவும் விட்டார். பெருமை கொண்ட பிறகு ஒரே அடியை வச்சு, நீ இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலானவர் நான் தான் என்பதை அங்கே அவனுக்கு காண்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நேபுகாத்நேச்சார் மறுபடியும் சீர்படுத்தப்பட்ட பின்பு, தேவன் அதையும் சொன்னார், அடி வாங்குவ, திரும்ப சீர்படுத்துவேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்னாடியே தானியேல் மூலமாக சொல்லிட்டார். தானியேல் உண்மையிலே சொல்ல போனால் பயந்து பயந்து சொல்கிறார், இது உம்முடைய சத்ருக்களுக்கு நேரிடுவதாக ராஜாவே, இது உமக்கு தேவையில்லை அப்படின்னு எச்சரிப்பை ரொம்ப ஞானமாக கொடுக்குறார் தானியேல் அந்த இடத்துல. தானியேல் அந்த எச்சரிப்பை கொடுத்திருந்தும் அந்த நேபுகாத்நேச்சார் தேவன் தீர்மானித்தபடியே விழுந்தான்,
விழுந்து அதுக்கப்புறம் சீர்படுத்தப்பட்ட பின்பு அவன் செய்கிற அறிக்கை தான் ஷபாக் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஸோ அது ஒரு உதாரணம். சரி, இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா வேதத்தில் துதி என்கிற அர்த்தத்திலே, அதாவது தேவனை தேவனோடு தொடர்புடைய விதத்திலே 7 முறைகள் மட்டுமே வருகிறது. அந்த 7 முறைகளும் அந்த ஷபாக் என்னும் துதியை தேவனுக்கு ஏறெடுக்கும் போது எதனாலே ஏறெடுக்கிறார்கள் என்பதை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆனால் இன்னொரு காரியத்தையும் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்கிறது போல் மறுபடியும் மறுபடியும் இந்த செய்தியினுடைய மகத்துவம் முக்கியத்துவம் எதில் இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் துதியை எப்பொழுது செலுத்தினார்கள் என்று சொன்னால், தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்த பின்பு அவர் செய்த காரியங்களின் நிமித்தமாக தேவனுக்கு என்ன செஞ்சாங்க, துதியை செலுத்தினாங்க. நீங்கள் யாரு? பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்களா? இல்லை, நீங்கள் புதிய உடன்படிக்கையின் சந்ததியாக இருக்கிறீர்கள். அப்போது புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். எத்தனை பேர் விசுவாசித்து நடக்கிறவர்கள் இங்கே இருக்கிறீங்க? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக காத்திருப்பது அல்ல, அவர் செய்கிறதுக்கு முன்னாடியே கையை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லிடுறோம். காரணம் என்ன? நாங்கள் தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கும் போது இல்லாதவைகளை நீர் என்ன செய்வீர்? உண்டாக்கி கொடுப்பீர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினாலே உம்மை துதிக்கிறோம். ஸோ இந்த ஷபாக் நாம் கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது என்னெல்லாம் நடக்கும்? தேவன் இதன் வழியாய் எதை உயர்த்தும்படியாக சொல்லுகிறார், அதை உயர்த்தினால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும், இதுதான் நம்முடைய ஸ்டடியே. ஸோ திரும்ப வாசிக்கலாம், தானியேல் 4:37. டானியல் சாப்டர் 4:37. ஆகையால் நேபுகாத் நேச்சார் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். இங்கே அந்த ஷபாக் என்கிற துதிக்கு 2 காரணங்களை நேபுகாத்நேச்சார் கொடுக்கிறார். முதலாவது அவர் சொல்கிறார், உம்முடைய சத்தியமான கிரியைகளின் நிமித்தமாகவும், இரண்டாவதாக உம்முடைய நியாயமான வழிகளின் நிமித்தமாகவும் நாங்கள் என்ன செய்கிறோம், உம்மை புகழ்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தியமான கிரியைகள், நியாயமான வழிகள். ஸோ இங்கே 2 காரணம் இருக்குது, 1 and 2 ரெண்டுமே இங்கே இருக்குது. இப்போது தேவன் இந்த இடத்திற்கு நேபுகாத்நேச்சாரை கொண்டு வருவதற்கு ஒரு காரணமே இருந்தது. ஆண்டவருக்கு நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு காரியத்தை திட்டமும் தெளிவுமாக விளங்க பண்ணணும். நேபுகாத்நேச்சாருக்கு மட்டுமில்லை, வேதத்தில் எழுதியிருக்கிறபடினால நேபுகாத்நேச்சாரை கடந்து எத்தனை ராஜாக்கள், அதிகாரிகள், பிரபுக்கள், அதிகாரமுள்ளவர்கள் வருவார்களோ அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், தன் ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆளுகை மனுஷர் செய்யலாம், ஆனால் உண்மையிலே சொன்னால் ஆளுகிறவர் தேவன். ஹல்லேலூயா. ஆளுகைகள் மனுஷனுடைய கையிலே இருக்கலாம், ஆனால் ஆள்பவர் யார்? அந்த ஆளுகைக்குள் ஆள்பவர் தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேருக்கு வித்தியாசம் புரியுது? விளங்குதா? ஓகே, இது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம நிறைய காரியங்களை வி டேக் இட் அஸ் அ ஜென்ரல் திங், அப்படியே சும்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். உண்மையை சொல்ல சொன்னால் உட்கார்ந்து சிந்திச்சோம்னா எவ்வளவோ இருக்குது. இந்த கிரீடம் என்பது எனக்கு இருக்கும் மேன்மை, எல்லா மேன்மைகளையும் என்ன செஞ்சிடணும், கலட்டி கீழே வச்சிடணும், தரைக்கு கொண்டு வந்துட்டேன் ஆண்டவரே. இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்? டமார்ன்னு கீழே விழுந்து உங்களை சாஷ்டாங்கமாக வணங்கி உம்மை நான் போற்ற முடியும், புகழ முடியும், ஆராதிக்க முடியும். அந்த மேன்மையை தூக்கி தலையில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் யார், நான் ஏன் செய்ய வேண்டும், இதெல்லா கேள்வியும் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தி அவரை ஆராதிக்கும் போது அவர் அங்கிருந்து உங்களை உயர்த்ததான் செய்வாரே தவிர நீங்கள் கீழே தாழ்ந்து போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. உயர்த்துகிற தேவன். இப்போது இங்கே
நேபுக்காத்நேச்சாரை அவர் உயர்த்திட்டார். எல்லா கனமும் மகிமையும் நல்ல பெரிய ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். தேவன் கொடுக்காம எந்த மனுஷனுக்கும் எதுவும் கிடைக்காது, விளங்குதா? ஆண்டவர் கொடுக்காம எந்த மனுஷனும் தன் கைபலத்தினாலேயோ தன்னுடைய ஞானத்தினாலேயோ சாமர்த்தியத்தினாலேயோ ஒன்றையும் செய்ய முடியாது. எப்பவுமே உங்களுக்கு உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி பெருமை இருந்தால் இருக்கட்டும், ஆனால் நான் ஒரு எச்சரிக்கை சொல்லிடுறேன். அப்பப்போ கையை உயர்த்தி சொல்லிடுங்க, ஆண்டவரே இது என்னால் இல்லை உமால. ஹலலூயா, என்னால் இல்லைப்பா, இதெல்லாம் உமால ஆயிற்று, நீர் தான் செய்கிறீர். நான் ஒன்றும் இல்லைன்னா அப்பப்போ உடைச்சிருங்க, இல்லைன்னா உடைச்சிருவார். அவர் உடைச்சார்னா தாங்க முடியாது. நம்மளே உடச்சி தாழ்மைப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, விளங்குதா நான் சொல்கிற காரியம்? ஓகே, இங்கே நேபுக்காத்நேச்சாருக்கு ஆண்டவர் காண்பிக்க விரும்பின ஒரு காரியம் இருந்தது. வாசிக்கலாம் தானியேல் 4:25. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, ஒரு நிமிஷம், நான் என்ன சொன்னேன், ஆளுகைகள் மனுஷருடைய கையில் இருக்கலாம், ஆனால் ஆள்பவர் யார், ஆளுகை செய்கிறவர் யார், தேவனாகிய கர்த்தர். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஓகே, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நேபுக்காத்நேச்சாரே நீ ரொம்ப பெருமை கொண்டிருக்கிறாய், நான் பெரிய ஆளாயிட்டேன். என்ன சொன்னார் நேபுக்காத்நேச்சார் மட்டும் ஃபர்ஸ்ட் வாசித்துடலாம், அப்போதான் உங்களுக்கு இது தெளிவா புரியும். 30:31 தானியேல் 4:30-31, டானியல் சாப்டர் 4:30-31. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. என்னாச்சு? அவன் சொல்றான், என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவோ. ஒரே வார்த்தை சத்தம் உண்டாச்சு, அவுட், உன் கையில இருந்து ஆளுகை என்ன செஞ்சிட்டேன், எடுத்துட்டேன். ஏன், நீ யார் உனக்கு இதெல்லாம் கொடுத்தான்னு நீ யோசித்து பார்க்கல, நீ என்ன செஞ்சிட்ட, உன்னையே மேன்மைப்படுத்தி கொண்டாய். நல்லா கவனிங்க, சில நேரத்தில் நம்ம புலம்புறோம். என்ன புலம்புறோன்னா, ஆண்டவரே எங்கள் சத்துருக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேபுக்காத்நேச்சார் யார், தேவனை பணிந்து கொள்கிற மனுஷன் அல்ல. நேபுக்காத்நேச்சார் யாரால் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனுஷன். யாருக்கு விரோதமாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், யாருக்கு விரோதமா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலுக்கு விரோதமாக பயன்படுத்தப்பட்டவன். எதுக்காக, இஸ்ரவேலை நெருக்கி கொண்டு வந்து அவங்க வந்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து அதை விட்டு வெளியேறுவதற்கும் தேவனிடத்தில் திரும்புவதற்கும் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். இப்போ நம்ம வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்ம புலம்புறோம், ஆண்டவரே என் மேலே சத்ருவாக இருக்கிறவன், உம்மை அறியாத மனுஷன் நல்லா இருக்கான், ஆனால் நான் எப்படி இருக்கேன், நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக நேரத்தில் புலம்புவது உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சத்ருவை ஆண்டவர் ஏன் உங்கள் தலை மேலே அனுமதிச்சிருக்காருனா, அவருக்கு தெரியும் இவனை வளர விட்டா இவன் என்ன செய்வான், வளர்ச்சி அடைந்து அடைந்து போயிட்டு ஒரு பாயிண்ட்ல யோசிப்பான், நான் தான் பத்தியா, தேவன் இவர்களை கைவிட்டுட்டாரு, எனக்கு எல்லாம் இருக்கு, நான் தான் இவங்களுக்கு மேல உயர்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் பெருமை நிறைவுக்கு வரும்போது அப்போ ஒரே அட்டியா வைப்பார். எழும்ப முடியாதபடிக்கு சத்ருவுக்கு ஒரு அடி விழத்தான் செய்யும். நமக்கு பார்க்கும்போது புரிய முடியல, ஏண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறவன் நல்லா ஆஹா ஓஹோன்னு இருக்கான், உம்முடைய பிள்ளைகளாக்கிய நாங்களோ நெருக்கப்படுறோமே அவன் கையினாலன்னா
நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் கிரியைகளெல்லாம் சத்தியமானவைகள், என் வழிகளெல்லாம் நியாயமானவைகள். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பார்த்து சொல்றாரு, இந்த கானான் தேசம் நீ நடக்கிற பூமியை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன், சுதந்திரமாக கொடுப்பேன். ஆனா இப்போ இல்லை ஆபிரகாமே, இன்னும் 400 வருஷம் போகும். காரணம் என்ன? காரணம் என்ன? இந்த கானான்ல குடியிருக்கிற ஜாதிகளுடைய அக்கிரமம் இன்னும் என்ன செய்யலை, நிறைவுக்கு வரல. நமக்கு தோணுது இல்லை, ஒருத்தன் தப்பு செஞ்சா அப்பவுமே அடி வைங்களேன், அடி வச்சிங்கன்னா அடுத்தவன் தப்பு செய்ய மாட்டான்ல, ஏன் ஆண்டவரே இப்படி விடுறீங்க அப்படின்னு நமக்கு தோணுதா இல்லையா? ஆண்டவர் தன் வழிகளிலெல்லாம் நியாயமுள்ளவராக இருக்கிறார். நியாயத்தை மீறியோ மாற்றியோ தேவன் செயல்பட மாட்டார். விளங்குதா? அவர் என்ன செய்கிறாரு, ஒருத்தனை எச்சரிக்கிறாரு, அவனை எச்சரித்து இன்னைக்கு எச்சரித்து நாளைக்கே தூக்கி விட்டுற மாட்டாரு. இன்னைக்கு எச்சரிப்பு கொடுத்தார்னா அவன் திருந்துவதற்கான காலத்தை அவர் பூரணமாய் கொடுப்பார். அவனுக்கு காலம் கொடுக்கப்பட்டு அவன் மாறாவிட்டால் காலம் நிறைவுக்கு வரும்போது நிச்சயமாக கர்த்தருடைய தண்டனை அவன் மேலே வரத்தான் செய்யும். ஆனால் நீங்களும் நானும் மனுஷராச்சே, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஆண்டவரே இன்னைக்கு வார்னிங் கொடுங்க, நாளைக்கு தூக்கிடுங்க, அவன் எங்களை திரும்ப கை வைக்கக்கூடாது. உண்மைதானே? ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமான கிரியைகள், அவருடைய வழிகளெல்லாம் நியாயமான வழிகள். அவர் செய்வதை ஏற்ற காலத்தில் நியாயமாக செய்து முடிப்பார். சரி, ஒரே ஒரு வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 8:15-17. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மண்ணாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஓகே, போதும். இப்போ நம்ம இங்க பாக்குறோம், அவர் கொடிய வனாந்திரத்தின் வழியாய் தன்னுடைய ஜனங்களை நடத்தி வந்தான். நான் கேட்குறேன், ஆண்டவரால் டைரக்ட் ஹைவே எகிப்திலிருந்து கானானுக்கு போட முடியாதா? போட முடியுமா? முடியாதா? முடியும் இல்லையா? வனாந்திரத்துக்குள்ளே கொண்டாடுறாரு. வனாந்திரத்தில் கொண்டு வந்தால் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, உடனே என்ன செய்கிறாரு? அதுதான், வனாந்திரத்திலே வழி, அவாந்திர வழியில் ஆறுகள் உண்டாக்குனாரா இல்லையா? கொண்டு போனார் வனாந்திரத்துக்குள்ள. ஆனால் அவருடைய சத்தியமான கிரியைகள்னு சொல்கிறோம்ல, சத்தியமான கிரியைகள்னா என்ன? நீ எகிப்தில் பார்த்தது வந்து நாட் பை சான்ஸ்பா, நீ ஏதோ லக்கில் நடந்துருச்சுன்னு நினைக்காத. பார்வோனுக்கு முன்னாடி என்னவோ நாம் பண்ண அற்புதங்கள்லாம் ஏதோ அப்படியே சான்ஸில் நடந்துருச்சுன்னு நினைக்காத. நான் என் ஜனங்களுக்காக செய்யும் கிரியைகளை ஒருபோதும் நான் மாற்றுவது இல்லை. என்னுடைய உண்மையின் பேரில் நான் என் ஜனங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எகிப்தில் செய்தவர் வனாந்திரத்திலையும் செய்ய முடியும்னு காட்டுறார். என்ன காட்டுறாரு? கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுப்பேன், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிச்சாலும் நீ சாக மாட்டே. என்னை நோக்கி பார்த்தனா நீ என்ன செய்ய மாட்டே, சாக மாட்டாய். கற்றுக்கொண்டாங்களா? கற்றுக்கொள்ளலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்ருக்களை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு விலையேற பெற்ற பாடங்களை இலவசமாய் கற்றுக் கொடுப்பதற்கு. பாடசாலைக்கு போனீங்க, யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா காசு கட்டி படிக்கணும். ஆண்டவர் யாருமே வேணாம், நான் சத்ருக்களை அனுப்புகிறேன், உனக்கு விலையேற பெற்ற பாடங்களை நான் கற்றுத்தரேன்றாரு. ஹல்லேலூயா. என்ன செய்கிறாரு? வனாந்திரத்தில் கொண்டு வந்துட்டு
நான் வந்து எகிப்துல செய்தது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைச்சிடாத. எகிப்தா இருந்தாலும் சரி, வனாந்திரமா இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, என்னுடைய சத்தியமான கிரியைகள் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா. என் சத்தியமான கிரியைகளை என் ஜனங்களுக்காக நான் செய்கிற தேவனாயிருக்கிறேன். இப்போ அந்த வனாந்திரத்துல அவருடைய நியாயமான வழிகள் ஆண்டவர் வந்து, நான் யோசி அகேன், ஒரு ஹைவே போட்டு கொண்டு போயிருந்திருக்கலாம். அவர் ஏன் சிவந்த சமுத்திரத்துக்கு நடத்திட்டு கொண்டு வரணும்? வேற நிறைய வழிகள் இருந்தது. கானானுக்கு போய் சேர்றதுக்கு சிவந்த சமுத்திரத்துக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை, மற்ற வழிகளும் இருந்தது. ஆனால் அந்த வழியில் போயிருந்தா, அந்த தேசங்கள் வழியாக போயிருந்தா, யுத்தம் வந்திருந்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க? சோர்ந்து போயிருப்பாங்க. அதனால தான் அங்கே கொண்டு போகாமல் என்ன செய்கிறாரு? இப்படி வா, இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி சிவந்த சமுத்திரத்துக்கு கொண்டு வர்றாரு. சரி, சிவந்த சமுத்திரத்துக்கு தான் கொண்டு வந்தீங்க, எதுக்கு எகிப்தியனை துரத்திட்டு வர விடுறீங்க? எகிப்தியனை அங்கேயே அமர்த்தி போட வேண்டியதானே. சிவந்த சமுத்திரத்திற்கு எகிப்தியன் பின்தொடர்ந்து துரத்திட்டு வரலன்னா, இவங்க தேவனை நோக்கி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. சத்தியமான அவருடைய கிரியையாகிய, அவருடைய வல்லமையாகிய, சிவந்த சமுத்திரத்தை பிளக்கக்கூடிய வல்லமையை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. விளங்குதா? பின்னாடி துரத்திட்டு வரான், நெருக்கிறான். நெருக்கும் போது தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஐயோ எகிப்தியன் எங்களை துரத்திட்டு வரானே. ஆண்டவர் சொல்கிறாரு, சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளக்கும், நீ கால்நடையாக நடந்து போவ, பின்னாடி வர்ற, அதில் அவன் கதையை முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நியாயமான வழிகள், சத்தியமான கிரியைகள், இது உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நெருக்கங்களே ஆண்டவர் அனுமதிக்கிறார். நெருக்கம் வேண்டான்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த நெருக்கங்களின் வழியாய் அவருடைய வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? கையை உயர்த்தி அவருக்கு, அல்லேலூயா, ஆண்டவரே நீர் நல்லவர், அவர்கிட்ட சொல்கிறது மட்டுமில்லை. இப்போ ஷபாக் என்பது வந்து மனுஷருக்கு அறிவிக்கிறது. புரியுதா? ஷபாக் என்பது என்னது? போய் மனுஷருக்கு முன்னாடி என்னென்ன அறிவிக்கிறது? நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஒருத்தட்ட உட்காந்து பேசுறதுக்கு நேரம் கிடைச்சா என்ன சொல்வோம்? என் வாழ்க்கையினுடைய சோகக்கதை, என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம், ஐயோ இப்போ இருக்கிற சூழ்நிலை, எனக்கு என்ன வழி வரப்போதோ தெரியல. புலம்பல் தான் நிறைய பேருடைய வாயில் இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? புலம்பாத, என் நியாயமான வழிகள், என் சத்தியமான கிரியைகளை அறிவி. அறிவிச்சா என்ன ஆகும்? அறிவிச்சா என்ன ஆகும்? வழி பிறக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய கிரியைகளையும் அவருடைய சத்தியமான செயல்களையும் அவருடைய நியாயமான வழிகளையும் மக்களுக்கு அறிவிங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? சந்தோஷமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வாரு? வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் செய்கிறாருன்னா, நீங்க எங்கேயும் நெபுக்காத் நேச்சார் மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? பெருமை கொண்டு என் கைபலன், என் சாமர்த்தியம், இதை எனக்கு சம்பாதித்து கொடுத்தது என்று நீங்கள் ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் ஆண்டவர் இந்த வழிகளில் நடத்தி கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. நீங்க அவருடைய வழிகளை சொல்லும் போது அவர்தான் கர்த்தர். இப்ப நெபுக்காத்நேச்சார் கற்றுக்கொண்ட அதே உண்மையை நீங்களும் கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணும்? மனுஷர் அல்ல, எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி நீர். சங்கீதம் கரெக்டா? மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள் அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதியிருக்காரா? என்னங்க எழுதியிருக்காரு? வசனம் தெரிஞ்ச கூட்டம் நீங்க சொல்லுங்க. மனுஷரை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி நீர். போனதுக்கு அப்புறம் நாங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டோம், எங்களை என்ன செய்தீர்? செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. விளங்குதா? இதுதான் கர்த்தருடைய நியாயமான வழி. அந்த நியாயமான வழியில் நடத்தும் போது சத்தியமான கிரியைகள் கட்டாயமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக
அவருடைய ஷாபாக் எதற்கு எதை வெளிப்படுத்துவதற்கு சங்கீதம் 63:3 சொல்லுகிறது அவருடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்கு டு ரிவீல் ஹிஸ் லவ்விங் கைண்ட்னஸ் சாம் 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் போதும் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் சங்கீதக்காரனாகிய தாவீது கற்றுக்கொண்ட ஒரு பெரிய உண்மை என்னன்னா ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது இப்போ உங்களை நான் கேட்குறேன் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு மனிதனாக சாதாரண மனிதனாக உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியெல்லாம் தனியாக தூக்கி வச்சுருங்க ஓகே நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் பேச விட்டால் பயங்கரமாக பேசுவீங்க அதெல்லாம் தனியாக வச்சுருங்க இயல்பாக ஒரு சாதாரண மனுஷனா மனுஷியா உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ரெண்டு காரியத்தை வைக்கிறாரு இந்த பக்கம் கிருபை இந்த பக்கம் ஜீவன் நீ எதை தெரிந்து கொள்வாயின்னு கேட்குறாரு எதனுங்க நீங்கள் தெரிந்து கொள்வீங்க அது நம்ம ஆவிக்குரிய சிந்தை மனுஷன் என்ன சொல்லுவான் ஜீவன் இருந்தால் தானே கிருபையை நான் அனுபவிக்க முடியும் முதல்லது எனக்கு ஜீவனை கொடுன்னு சொல்லுவான் விளங்குதா அண்டர்ஸ்டுட் முதலாவது மனுஷன் என்ன கேட்பான் ஜீவன் இருந்தால் தானே மற்ற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது எனக்கு ஜீவனை தாரும் ஆனால் சங்கீதக்காரன் கற்றுக்கொண்ட ரகசியம் என்ன தெரியுமா அந்த ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது எப்படி எப்படிங்க கிருபை மேலானது அந்த கிருபையை ஆண்டவர் மேலே வச்சிட்டார்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் வாசிக்கலாம் புலம்பலின் புஸ்தகம் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஓகே இப்போ ஒரு பக்கம் ஜீவனை தெரிந்து கொண்டா மரணத்துக்கு தப்பு வைக்கப்படலாம் இல்லை கிருபையை மட்டும்தான் நான் தெரிந்து கொள்ள முடியும் ஜீவனை விட்டுட்டு நான் என்ன செய்யணும் கிருபையை தான் தெரிந்து கொள்ளணும் நான் வந்து பெரிய ஞானியா சரி ஜீவன் போனாலும் பரவாயில்ல கிருபை தான் நல்லது தாவீது சொல்லியிருக்காருல்ல கிருபையை பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே எனக்கு ஜீவனை விட கிருபை தான் மேலானது கிருபையை கொடுங்கன்னு சொல்லிட்டேன் கிருபையை ஆண்டவர் உங்கள் மேலே வச்சுட்டார் இப்போ என்ன நடக்கும் என்ன நடக்கும் அந்த கிருபை உங்கள் மேலே வைக்கப்பட்டதுனால அழிவு உங்களுக்கு வர முடியாது அப்படின்னா அந்த கிருபைக்குள்ள ஜீவனின் வல்லமை இருக்கிறது ஹல்லேலூயா விளங்குதா இதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு அந்த கிருபையை நான் என்ன செய்வேன் உயர்த்தி போற்றி பேசுவேன் ஏன்னா அந்த கிருபைக்குள்ள ஜீவனின் வல்லமை இருக்கிறது யுவர் லவ்விங் கைண்ட்னஸ் இஸ் பெட்டர் தென் லைஃப் ஜீவனை பார்க்கிலும் மேலானது அது இருந்தால் எல்லாம் இருக்கும் அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை தாவீதுக்கு தெரியும் தான் சிங்காசனத்தை விட தன்னுடைய கிரீடத்தை விட தன்னுடைய ஆளுகையின் செங்கோலை விட தனக்கு இருந்த ஆஸ்தியை விட தனக்கு இருந்த சம்பத்தை விட தனக்கு இருந்த கனத்தை விட கிருபை தான் மேலானது காரணம் என்ன இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் ஆனால் அந்த கிருபை ஒருபோதும் அழிந்து போகாது ஹல்லேலூயா அழியாத கிருபை இருந்தால் என்னத்தை தான் இழந்தாலும் எல்லாம் திரும்ப வரும் தாவீது வாழ்க்கையில் எத்தனை முறை இழந்து இழந்து திரும்ப பெற்றுக்கொண்டாருன்னு யோசிப்பாருங்க ஆனால் இழக்கும் போதெல்லாம் தேவன் மேன்மையானதை தான் திரும்ப கொடுக்குறாரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா